சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு மட்டும் கிடையாது. வெங்காயம் கேபேஜ் எல்லாம் நல்லா கட் ஆயிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஹவுஸ் டு ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் அஃபோர்டபுளான ஒரு கிச்சன் ரிலேட்டட் ப்ராடக்டோட ரிவ்யூ அண்ட் டெமோ தான் பார்க்க போறோம். ஆமாங்க, ரீசெண்டாக நான் ஒரு மேனுவல் ஃபுட் ப்ராசஸர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் என் கண்ணில் பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இது. சாலிமோ பிராண்ட்லேருந்து வர்ற ஒரு மேனுவல் ஃபுட் ப்ராசஸர். நான் பேசிக்கலி இது வந்து ஆட்டா நீடிங் பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். பட் ஒரு வாவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லப்போனால் இது ஒரு மூணு அட்டாச்மெண்ட்ஸோடு வருது. ஸோ என்னென்ன அட்டாச்மெண்ட் வருது அண்ட் இந்த ப்ராடக்டோட யூஸ் அண்ட் ரிவ்யூஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த எபிசோடை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ தட் நீங்கள் எந்த எபிசோடையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ பேசிக்லி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மேனுவலான ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் விமனாக இருக்கிறீங்க, உங்கள் பிஸி லைஃப்பில் ஈஸியாக உங்களோட கிச்சன் வேலைகளை வந்து செய்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதோட பாக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். பட் அமேசானில் இன்னைக்கு டேட்டில் உங்களுக்கு வந்து இது 350 ருபீஸுக்கு கிடைக்குது. இதில் இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட மெயின் பாடி பீஸ் வந்து இதுதான். இது வந்து ஒரு பேசிக்கலி ஒரு 1200 ml கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பெரிய கண்டெய்னர். ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக வந்து மாவு பிசைறதா இருந்தாலும் சரி, காய்கறிகள் வந்து சாப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு பெரிய கண்டெய்னர் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹேண்டிலோடு வருது. அண்ட் இந்த கண்டெய்னரோட கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கவுண்டர் டாப் மேலே வச்சு இதை ஒர்க் பண்ணுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக இது மூவ் ஆகாது. அண்ட் இந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதோட வர மூடியில் பார்த்தீங்கனாலும் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அழகாக இதை வந்து இதை வச்சு இப்படி அழகாக லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மூடி வந்து கலண்டுறாது நடுவில். அண்ட் நீங்கள் வந்து மாவு பிசைகிறப்ப ஆயிலோ இல்லை தண்ணியோ ஏதாவது எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு தடையும் இந்த மூடியை ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. இங்கே வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது வழியாகவே நீங்கள் வந்து ஆயிலோ இல்லை தண்ணியோ வந்து அழகாக வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ஹேண்டிலோடையும் வருது. ஸோ பிராண்டோட பேர் வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து பேசிக்கலி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தான் இருக்குது. அண்ட் வாஷ் பண்ணவும் ரொம்பவே கன்வீனியண்ட்டான ஒரு விஷயந்தான். ஸோ இதோட வர மற்ற அட்டாச்மெண்ட்ஸையும் இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் இந்த ஆட்டா நீட் பண்ணுற ஒரு அட்டாச்மெண்ட் தான் இது. ஸோ இதுவுமே ஒரு பிளாஸ்டிக் பேஸில் தான் இருக்குது. நல்ல ரெண்டு ஃபேன் மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆட்டா நீட் பண்ணுறப்ப மேலே வந்து இதுதான் உங்களுக்கு ஹோல்டராக இருக்கும். ஸோ உங்கள் மூடியில் வந்து நீங்கள் வந்து இது அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு நாட்ச் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து இது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இருக்குதுல்ல இதுலேயும் வந்து ஒரு ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்டாச்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 measuring cups கொடுத்துருக்குறாங்க. பேசிக்கலி இது வந்து ஆட்டா மெஷர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த கப் வந்து வாட்டர் அதாவது தண்ணி மெஷர் பண்ணுறதுக்காக. இது வந்து ஆயில் மெஷர் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து தண்ணி அவங்க மெஷர் பண்ண கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுற ஆட்டா பிராண்டை பொறுத்து நம்ம வந்து தண்ணி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பட் ஹவவர் ஒரு மெஷரிங் கப்ஸ் நமக்கு வந்து இதுக்கு கிடைக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் சாப்பிங் அட்டாச்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி நான் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆட்டா நீடிங்க்கு அப்படிங்கிறதுனால ஆட்டா நீட் பண்ணுற பர்பஸ் மட்டும் இருக்கிறத பார்த்து வாங்கினேன். எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் பற்றி நான் ரிவ்யூஸும் பார்க்கல. பட் எனக்கு இது கையில் கிடச்சோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு பிஜிஎன் மினி ஹேண்டி சாப்பர் ஒன்று இருக்குது. அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் மேலே ஐ பட்டனே அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் இது
வந்து அந்த நான் வச்சிருக்கிற அந்த ஒரு பிஜன் மினி ஹேண்டி சாப்பர் வந்து சம்வேர் அரௌண்ட் 500 ml அந்த மாதிரி அதோட கெப்பாசிட்டி ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் இது வந்து பெரிய கண்டெய்னர் அப்படிங்கிறதுனால நிறைய வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நல்ல ஷார்ப்பான 3 பிளேடோட வந்து வருது இது. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஃப்ராத்தர் மாதிரி, நீங்கள் வந்து தயிர் கடையிற மாதிரி இருந்தாலோ இல்லாட்டி வந்து மில்க் ஷேக்கை வந்து நல்லா ஃப்ராத்திங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ, முட்டை ஒரு 4-5 முட்டையை வந்து நல்லா அடிக்கணும் பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் ப்ராசஸரை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாவு பிசைஞ்சு பார்த்துடலாம். யூஸ்வலாக வந்து சவுத் இந்தியன்ஸுக்குமே வந்து சப்பாத்தி அண்ட் பூரி இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான். பட் அந்த பிசு பிசுன்னு மாவு பிசைகிற வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ இனிமேல் இந்த ஃபுட் ப்ராசஸ் இருக்கிறப்பறம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணுறது ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு பிராண்ட் அது. ஸோ மாவு வந்து நம்ம போட்டாச்சு. மாவோடைய நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கண்டெய்னரோட பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கும். அண்ட் நம்மளோட இந்த அட்டாச்மெண்ட்லேயும் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல இதை வச்சிடலாம். வச்சுட்டு இந்த கண்டெய்னரை நம்ம நல்லா மூடிடலாம். ஒரு தடவை நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். பிகாஸ் நம்ம இப்போ உப்பு சேர்த்ததுனால இந்த மாவும் அந்த உப்பும் வந்து கொஞ்சம் கலந்துக்கலாம். ஸோ உப்பு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கப்பில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப், இந்த கப்புக்கு 1/2 கப் சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே வந்து ஒரே பக்கமாக சுற்றாதீங்க, 2 பக்கமுமே சுற்றி விடுங்க. ஏன்னா அது அங்கங்கே மாட்டிக்கும். கப்பை சேர்க்குறேன். தண்ணி எல்லாமே வந்து இந்த மாவு வந்து இழுத்துக்குச்சு. நம்ம கொடுத்த மெஷரிங் கப்பில் வந்து 1 கப் தான் ஊற்றியிருக்கோம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மறுபடியும் 1 கப் எடுத்துருக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். மாவு வந்து நல்லா சேர்ந்து வருது. ஒரே சைடாக சுற்றிட்டு இருந்தால் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2 சைடுமே சுற்றுங்க. ஒரு 4-5 தடவை இந்த சைடு சுற்றினீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு 4-5 தடவை சுற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியும் அது இழுத்துக்குச்சு நல்லா. ஸோ அதனால் நான் வந்து மறுபடியும் நான் மிச்சம் இருந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடுறேன். ஈஸியாக தான் இருக்குது. அப்படி கஷ்டமாக இருக்குது, அப்படி டைட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை பண்ணுறதுக்கு. மொத்தமாக நான் வந்து 2 கப் மாவு எடுத்திருந்தேன். ஸோ 2 கப் மாவுக்கு அவங்க கொடுத்த அந்த மெஷரிங் கப்பில் ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு ஒன்றா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆயில் சேர்த்திங்கன்னா மாவு நல்லா சூப்பராக வரும். ஸோ ஒரே சைடு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த திரண்டு ஒரே இடத்துல நின்றுடுது. ஸோ அதனால் மாற்றி மாற்றி சுற்றுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் பிசைஞ்சிடுறேன். அண்ட் இது கண்டெய்னரில் கூட கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எல்லாமே நல்லா ஒன்று திரண்டு சூப்பராக வந்துருச்சு. ஸோ சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு மட்டும் கிடையாது, குக்கி டோஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆவ் கையே படாமல் சூப்பராக ஸ்டிக்கியாக இல்லாமல் அழகாக நம்ம வந்து சப்பாத்தி மாவை இப்போ ரெடி பண்ணிட்டோம்.
ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சப்பாத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டின்னர் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட செகண்ட் அட்டாச்மெண்ட்டை தான் நம்ம வந்து டெமோ பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சாப்பிங் ஆப்ஷன் இருக்கிற ஒரு பிளேட் மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட். ஸோ முதல்ல இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் நான் கொஞ்சம் ரேண்டமான வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், எல்லாமே போட்டு ஒன்றா சாப் பண்ணி பார்த்துடலாம். வெங்காயம் வந்து வச்சுருக்கிறேன், இது வந்து கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாமே நான் இதில் போட்டுடுறேன். இந்த வெங்காயத்தோட வந்து ஒரு சின்ன துண்டு கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். வந்து கேரட் போடுறேன், ஒரு மிக்ஸ் வெஜிடபிள் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்து போட்டுடுறேன். அப்புறமா கொஞ்சம் பீன்ஸ் வச்சுருக்கிறேன், அந்த பீன்ஸையும் வந்து போட்டுடுறேன். இப்போ நம்ம வந்து இந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறமா இது மேலே நம்ம ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபுட் ப்ராசஸர், இந்த மேனுவல் ஃபுட் ப்ராசஸர் வெஜிடபிள்ஸை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆஃப்டர் அ லாங் எஃபர்ட் வந்து வெஜிடபிள் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெங்காயம் கேபேஜ்லாம் வந்து நல்லா கட் ஆகிருக்கு. அண்ட் பீன்ஸ் அண்ட் கேரட் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஒன்று ரெண்டு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது. மேபி வந்து நம்ம நிறைய குவான்டிட்டி வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா உள்ளேயும் நல்லா அமுங்கின மாதிரி இருக்கும்ல, ஸோ அப்போ வந்து ஈஸியாக கட் ஆகும். கொஞ்சமாக ஒரு 4 பேருக்காக நம்ம ஏதாவது குக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு கண்டெய்னர் வந்து சாப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லாத ஒரு பொருளாக தான் இருக்கும். அண்ட் ஹவவர் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது கெஸ்ட்லாம் இருக்கிறாங்க, நிறைய சாப் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நல்லா தான் சாப் பண்ணும். அண்ட் இப்படி தான் இருக்குது ரிசல்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி கேபேஜ் வெங்காயம் நல்லா கட் ஆகிருக்கு, பட் கேரட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது. ஸோ மக்களே, இதுதான் இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ. சப்பாத்தி மாவை பெசேரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இது சூப்பராக தான் ஒர்க் பண்ணுது. அண்ட் வெஜிடபிள்ஸை சாப் பண்ணுறதை பார்த்தப்பா வந்து எனக்கு சின்ன குவான்டிட்டிலாம் நம்ம கொஞ்சம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. பட் நிறைய கெஸ்ட்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் நிறைய அளவில் வெஜிடபிள்ஸ் வெங்காயம்லாம் நிறைய ஒரு 10-15 சேர்த்து நீங்கள் சாப் பண்ணணும்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ அண்ட் டெமோ நான் ஹானஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், அண்ட் அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவுஸ் டு ஹோம்.